ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொர்பா சமையல். இன்றைக்கி சொர்பா சமையலில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் சொர்பா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை, இது வந்து நம்ம சாதாரண உப்புமா ரவை தான், அதையும் சேர்த்து அடுப்பை வந்து ஒரு மீடியமில் வச்சுட்டு நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வறுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ ரவை இந்த அளவுக்கு வறுபட்டதும் ரவை எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு, ராகி மாவு இருக்குல்ல, அதையும் எடுத்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த உப்புமா நல்லா கட்டி இல்லாமல் சூப்பராக வரும். இன்றைக்கி நம்ம வந்து ராகிலையும் ரவையிலையும் சேர்த்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான உப்புமா தான் சேர்க்க போகிறோம். இப்போ அது ஆறட்டும், ஒரு தட்டில் தட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வறுக்காமல் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது ஆப்ஷனல் தான், ஒரு 6-7 முந்திரி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக மெல்லிசாக இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சின்னதாக கட் பண்ணது, 4 பச்சை மிளகாய் வந்து கீறி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லோ மீடியமில் வச்சு நல்லா ஒரு கண்ணாடி போல் வெங்காயம் வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது போல் நல்லா ஒரு பிங்க் கலரில் கண்ணாடி போல் வந்தால் போதும். இப்போ இதில் நம்ம அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 கப் எடுத்துருக்கோம், ரவை 1 கப், மாவு 1 கப். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு 5 கப் அளவுக்கு சேர்க்குறேன். நம்ம நார்மலான உப்புமான 1:2 சேர்ப்போம், அதே போல் தான் இதுவும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரவையும் மாவையும் சேர்க்கணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குறப்ப கொஞ்சம் கட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளறிவிட நல்லா கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். பாருங்கள், இப்போ நல்லா லைட்டாக வந்து கட்டி கட்டுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சி ஒரு கஞ்சி பதத்துக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கிளறி விடுங்க. ஒரு 5-7 நிமிஷம் இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன், தண்ணியெல்லாம் நல்லா வத்தியிருக்கு. இப்போது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு இடம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை நல்லா மூடி போட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா பொலப்பொலனே வரும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உப்புமா சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க. டயபெட்டிக் பேஷண்ட் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ராகியில் வேறு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தருவீங்க. இது போல் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.